ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். ஒரு பெண் என்பதால் என்னை ரொம்பவுமே அவமானப்படுத்துகிறாங்க, எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, எனக்கு எந்த சலுகையுமே செய்வதில்லை. ஆளுநர் மாளிகைன்னா தீண்டத்தகாத இடமா, தெலுங்கானா அரசு எந்த ஒரு புரோட்டோகாலையுமே பின்பற்ற மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடிச்சிருக்காரு தெலுங்கானா ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். 3 வருஷம் தெலுங்கானா ஆளுநராக பதவியேற்று 4வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கும் விழாவில் பேசிய அவர் இந்த குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக டிஆர்எஸ் கட்சியுடைய நிறைய தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தயாகர் ராவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் கவர்னரா இல்லை அரசியல் கட்சி தலைவரா, நீங்கள் பிரதமர் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சியிலுமே இப்போ கலந்துக்கிறீங்க, இந்த அரசுக்கு எதிராகவே நீங்கள் பேசிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு. இது போக கேசிஆர் அவர்களுடைய மகளான கவிதா, இவங்க வந்து மேல்சபை எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்கள், இவங்க வந்து ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அரசியல் தளத்தை இங்கே உருவாக்கி டிஆர்எஸ் அரசுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து எங்கள் அரசை குற்றம் சொல்வதற்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்துருக்காங்க. சரி, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பெண் என்றும் பாராமல் இப்படி சொல்கிறாங்களே, ஒரு பெண் அப்படி நடத்தலாமா அப்படின்லாம் சில பேர் கேள்வி கேட்கலாம். ஒரு பெண் என்றும் பாராமல் தமிழிசை அவர்கள் இன்று சொல்கிறாங்களே, 2018 செப்டம்பர் 3 தமிழிசை அவர்களுக்கு ஞாபகம் இருக்கா, தூத்துக்குடி விமான நிலையத்தில் பாசிச பாஜக ஒளிகன்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி மாணவியான சோபியா அவர்கள் முழக்கமிட்டாங்க அப்படின்றதுக்காக விமானத்தில் வந்து இறங்கின உடனே தன்னோட வந்த குண்டர்கள் படையோட அந்த மாணவியை முற்றுகையிட்டு தகாத வார்த்தைகளை பேசுனீங்களா இல்லையா, அப்போ அந்த மாணவி பெண் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இன்றைக்கி நீங்கள் அந்த பெண் என்று சொல்பவர்கள் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த மாணவி ஓசமிட்டார் என்பதற்காகவே வழக்கு பதிஞ்சு 10 மணி நேரத்துக்குள்ளே அந்த மாணவியை கைது பண்ண வச்சிங்க, அந்த மாணவியோட எதிர்காலத்தை பாஸ்போர்ட்டை முடக்க வச்சிங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த மாணவியோட தந்தை வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தமிழிசை தலைமையிலான இந்த குண்டர்கள் குழு வந்து என் மகளை சூழ்ந்துக்கிட்டு கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசினாங்க, அந்த வார்த்தைகளெல்லாம் இந்த மனுவில் வந்து குறிப்பிடக்கூட முடியாது, அந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தார். நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு பெண், அந்த மாணவியும் ஒரு பெண் தானே, ஆண்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அந்த மாணவியை கெட்ட வார்த்தையில் உங்கள் முன்னாடி தானே பேசுனாங்க, நீங்கள் ஏன் அதை தடுக்கலை, நீங்களுமே கூட இருந்து பேசுனீங்க, அப்போ இப்போ நீங்கள் ஒரு பெண் அப்படி பாரபட்சமாக நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? அதே மாதிரி தாங்க, பாஜகவினர் வந்து அரசு பேருந்து கண்ணாடியெல்லாம் உடைக்கும் போது எங்களுடைய மனம் புண்பட்டுருக்கு, அதனால் கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்தவங்க தான் இந்த தமிழிசை. அதாவது தேர்தலில் நோட்டாவோடு போட்டி போடும் அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கும்போதே இந்த ஆட்டம் ஆடிய தமிழிசை அவர்கள் ஆளுநர் என்ற பதவி கிடைத்தால் எந்த ஆட்டம் ஆடியிருப்பாங்க? ஆக இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது, அடக்குமுறையும் அராஜகமும் செய்வதற்கு பாலினம் என்பது தேவையே இல்லை. ஒருத்தருக்கு பதவி வருது அப்படின்னா அந்த பதவியை வைத்து அவர் அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, இங்கே பெண்ணு ஆண் அப்படின்னு விவாதிக்கிறதுல எந்த பலனுமே இல்லை. இந்த குற்றச்சாட்டை ஏன் தமிழிசை வைக்கிறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக பாஜக தெலுங்கானா அரசுக்கு எதிராக பேசிக்கிட்டே வருது. கேசிஆர் அவர்கள் வடமாநில தலைவர்கள்லாம் போய் சந்திச்சு பாஜகவுக்கு எதிராக பேசி வர்றது இவங்களுக்கு பிடிக்கலை. ஹைதராபாத்தில் சமீபத்தில் அவங்களுடைய கவுன்சில் கூட்டத்தையும் நடத்தினாங்க. இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை எச்சராஜாலாம் அங்கே போய் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு தொகுதிக்காக போய் ஆய்வுலாம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி தான் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேவையில்லாமல் தெலுங்கானா ரேசன் கடைக்கு போய் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அதே போல் நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகர் சக்தி ஊர்வலத்தை ஹைதராபாத்தில் கரைக்கிறதுக்காக போயிருக்காரு அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா. அங்கே அவர் அத்திமீறலாக பேச உடனே அங்கே இருக்கக்கூடிய டிஆர்எஸ் தொண்டர் அந்த மைக்கை பிடுங்கின விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக இப்படி தொடர்ச்சியாக தெலுங்கானா அரசிற்கு குடைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள். எல்லா குடைச்சல்களுக்கும் பதிலடி கொடுக்குறாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், நேற்று பேசிய ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஆகட்டும், எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட் பதிலடி கிடைக்கிது அப்படின்றக்காக ஆளுநரை வச்சு பெண்ணுக்கு இப்படிதான் நடத்துவீங்களான்னு சொல்லிட்டு நீலி கண்ணீரோட பேச வச்சு சீண்டி பார்க்குது இந்த பாஜக. ஆளுநர் என்ற அதிகாரத்தை தாண்டி தமிழிசை அவர்கள் எப்படியெல்லாம் இந்த தெலுங்கானா அரசுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அக்டோபர் 2021 முன்பு வரை பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கானா முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரசேகர ராவ் ஆளுநராக இருக்க தமிழிசை அவர்களோட இணக்கமாக தான் நடந்து போனாங்க. தமிழிசை அவர்கள் தெலுங்கானாவுடைய மகள் என்று சொல்லும் அளவிற்கு அவங்ககிட்ட உறவு நீடித்து வந்துச்சு. அந்த உறவை முத முதல்ல கெடுத்தது இந்த தமிழிசை தான். டிஆர்எஸ் கட்சியோட முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய கௌசிக் ரெட்டி அவர்களை மேல்சமை எம்எல்சி பதவிக்கு நியமனம் பண்ணணும், அதுவும் ஆளுநர் கோட்டாவில் நியமனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஆளுநர் தமிழிசைக்கு அனுப்புகிறாங்க. அப்போ தமிழிசை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கெல்லாம் நான் வந்து என் கோட்டாவை தர முடியாது, இவர் வந்து சரி கிடையாது, என்னோட கோட்டாவில் உள்ளவங்களை ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை நிராகரித்தாங்க தமிழிசை.
அப்போ முதன் முதல்ல தமிழிசை அவர்கள் தான் இந்த பிரச்சனையவே ஆரம்பிச்சு வச்சாங்க. சரி, அப்போ கூட கேசிஆர் அவர்களை பார்த்தீங்கன்னா தன்னுடைய எம்எல்ஏ கோட்டாவை வைத்து இந்த கௌசிக் ரெட்டிக்கு டிசம்பர் மாதம் 2021 மேல்சபை எம்எல்ஏவாக ஆக்குனார். ஆனால் இந்த தமிழிசை அதோட விடலை. பிரஜா தர்பார் அப்படின்ற பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஆளுநர் மாளிகையில் வச்சு பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை ஆளுநர் மாளிகைக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸில் இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பண்ணுறாங்க. ஒரு பொதுமக்கள் குறைகளை யார்கிட்ட சொல்லணும்? ஒன்று மாநில முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம், இல்லை அமைச்சர்கள்ட்ட சொல்லலாம், இல்லை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லலாம். ஆளுநருக்கு இந்த விஷயத்தில் என்ன தலையீடு இருக்குது? அப்போ வேண்டுமென்றே இந்த அரசுக்கு குடைச்சல் கொடுக்கணும், நான் ஒரு தனியாக ஒரு அரசு நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஆளுநர் மாளிகையில் இந்த பிரஜா தர்பார் அப்படின்றத நடத்தினார் தமிழிசை. அப்போ கூட இந்த சந்திரசேகர் அவர்கள் பொறுமையாக தான் போனாங்க. இதையும் தாண்டி எல்லை மீறி என்ன பண்ணாங்க அப்படின்னா, மகிழா தர்பார் அப்படின்ற பேரில் கடந்த ஜூன் மாதம் தமிழிசேவர்கள் ஒரு மீட்டிங்கை ஆளுநர் மாளிகையில் நடத்துகிறாங்க. பெண்களெல்லாம் வர சொல்லி உங்களோட பிரச்சனைகள்லாம் சொல்லுங்கள், நான் வந்து இதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தமிழிசேவர்கள் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் நான் இணைக்கும் ஒரு பாலமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் ஆளுநரோட வேலையா? ஆளுநருடைய பணி என்பது என்ன? மாநில அமைச்சரவை சொல்லக்கூடிய விஷயத்தை ஒப்புதல் கொடுக்கணும், அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும். ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் ஆளுநரோட வேலை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பாலமாக இருப்பேன்றீங்க. அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு குறிப்பிடாத ஒரு விஷயத்தை நீ எதற்காக செய்யணும்? சம்பந்தம் இல்லாமல் பிரஜா தர்பார்னு நீங்கள் நடத்துகிறீங்க, மகிழா தர்பார்னு நடத்துகிறீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தலைமைச் செயலாளருக்கு அடிக்கடி லிஸ்ட்டு கேட்கறது, டிஜிபிக்கு ஃபோனை போட்டு எனக்கு அந்த லிஸ்ட்டு கொடுங்க, இந்த லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது. என்னமோ இவரே ஒரு முதலமைச்சரை போன்று நடந்து கொண்டு முதலமைச்சர் செய்யக்கூடிய வேலையை தடுத்து கொண்டு குடைச்சல் கொடுக்கும்போது உங்களுக்கு அவங்க பதிலடி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ஆக அப்பவுமே அறவழியில் தாங்க இந்த சிஎம் வந்து பதிலடி கொடுத்தாரு. உகாதி ஃபங்க்ஷன் ராஜ்பவனில் நடத்தினார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அதற்கு சிஎம் உட்பட தெலுங்கானா அமைச்சர்கள் மம்மலைக்கள் யாருமே போய் கலந்துக்கறல. ஆக இப்படி கேசிஆர் அவர்கள் பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாநில அமைச்சர்களுக்கு தகவல் சொல்லாமையே மேதாரம் பகுதிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் இந்த தமிழிசை வந்து போய் கலந்துக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் பாஜக கொண்டு வந்த திட்டங்களை பற்றி மட்டுமே பேசினாங்க. மாநில அரசு மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இது மட்டும் இல்லைங்க, கொரோனா நேரத்தில் இந்த அரசு சரியாகவே செய்ய மாட்டேது, மருத்துவமனைகளில் எந்த வசதியுமே இல்லை அப்படின்னு செய்தியாளர்களை கூப்பிட்டு தமிழிசை அவர்கள் பேசுறாங்க. நான் கேட்கறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல வந்து குறைகள் இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க நேரடியாக முதலமைச்சர் அவர்களுக்கு போன் போட்டே பேசலாம். ஆக நீங்கள் ஃபோன் பற்றி பேசியிருந்தீங்க அப்படின்னா அது சுமூகமாக முடிஞ்சிருக்கும், அதில் தப்பு இருந்தால் அதை சரி பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேணும்னே ஒரு அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே செய்தியாளர்களை கூப்பிட்டு வச்சு இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? மாநிலத்துக்கு விவசாய திட்டங்களுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்குங்க, ஃபண்டு எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கேசிஆர் அவர்கள் தொடர்ச்சியாக பிரதமர் மோடிக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஃபண்டை ஒதுக்கவே இல்லை. இது குறித்து செய்தியாளர்கள் தமிழிசைட்டை கேட்கும்போது, நீங்கள் ஒன்றிய அரசுகிட்ட இணக்கமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டு கிடைக்கும் போது நீங்கள் இணக்கமாக இருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பதில் கொடுத்தாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஒன்றிய அரசுக்கு அடிமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்கிறீங்க அப்படி தானே? இப்போ இவ்வளவு விஷயத்தையும் தமிழிசையை செஞ்சுட்டு இன்னைக்கு பெண் என்றும் பாராமல் என்னை வந்து பண்ணுறாங்க, ஆளுநர் மாளிகை என்ன தீண்ட தகாத மாளிகையான்றாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் செஞ்ச பிறகுதான் அங்கே கேசிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு விமான டிக்கெட்டை கட் பண்ணுறாரு. தெலுங்கானாலேருந்து டெல்லி வரைக்குமே ட்ரெயினில் தான் போனீங்க. ஆக இவ்வளவு விஷயத்தையும் நீங்களே செஞ்சுட்டு இப்போ என்ன புலம்புறீங்க? நான் வந்து பழங்குடியினர் விழாவான சம்மக்கா சரளம்மா விழாவுக்கு போகும்போது எனக்கு வந்து ஹெலிகாப்டர் தரமாட்டேன்ட்டாங்க. நான் மாநிலத்துக்குள்ளேயே எங்கேயாவது போகணும்னா கூட எனக்கு விமான டிக்கெட் போட்டு தரமாட்டாங்க. அதுபோக என்னோட சொந்த காரில் நான் போனால் கூட அங்கே வந்து கலெக்டர்கள் வந்து எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. குடியரசு தின விழாவில் என்னை தேசிய கொடியை விடாமல் பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமாக அடுக்கி கொண்டே போகிறாரு தமிழிசை. நீங்கள் இத்தனை பிரச்சனைகளையும் நீங்களே செய்வீங்க, ஆனால் அவர்களுக்கு எதிர்த்து பதிலடி கொடுத்தா மட்டும் நீங்கள் வந்து என்ன பெண்ணென்றும் பாராமல் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுவீங்களா? நீங்கள் ஒரு பெண் அப்படின்றதுனால தான் கேசிஆர் அவர்கள் இது போன்ற அறவழியில் எதிர்ப்புகளை கொடுக்குறாரு. இதுவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் தெலுங்கானாவில் போய் அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா அங்கே நடக்கிறதே வேறு. ஏன்னா ஒன்றிய நிதியமைச்சர் அங்கே பிரச்சனை பண்ணதுக்கே கேஸ் சிலிண்டரில் மோடி படத்தை ஓட்டினாங்க. அசாம் முதலமைச்சர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா பேசும்போதே மைக்கை பிடுங்கினாங்க. இன்ஸ்டன்ட் பதிலடிகள் கொடுக்கப்படுது. அப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுக்காம அறவழியில் அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னாவே நீங்கள் ஒரு பெண் என்பதால் தான். ஆனால் உங்களுக்கு அந்த நினைப்பே இல்லை. ஒரு பதவி ஒரு அதிகாரம் வரும்போது நம்ம எப்படி செயல்பட வேண்டும்ன்ற நோக்கமே உங்களுக்கு தெரியல. உங்களை வந்து தெலுங்கானாவுக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாஜக உங்களை அனுப்பியிருக்கு. அந்த வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்க. சரி, தெலுங்கானாவில் மட்டும்தான் நீங்கள் இப்படி செய்கிறீங்களா?
அப்படின்னா புதுச்சேரியிலையும் நீங்கள் இப்படி தான் நடந்துக்கிறீங்க. புதுச்சேரியில் போய் நான் சாவர்கர் படத்தை ஒட்டுவேன், சாவர்கர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே உங்களுடைய இந்த செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடுறாங்க. அவர்களுக்கெல்லாம் சாவர்கர் போய் படிச்சுட்டு வந்து போராட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கும்போதே என்ஆர் காங்கிரஸுடைய கட்சி உங்களுக்கு எதிராக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுறாங்க. ஆக தெலுங்கானா மட்டுமல்லாது புதுச்சேரியிலும் நீங்கள் பிரச்சனை தான் கொடுக்குறீங்க. பிரச்சனையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு என்ன வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆளுநரோட அத்துமீறல் அதிகமாகிட்டே இருக்குங்க. பஞ்சாபில் கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மத வழிபாடு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு 8.5 லட்சம் ரூபா பில்லை கட்டுங்கன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. அந்த பில்லெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாநில முதலமைச்சர் திருப்பி அனுப்புனாங்க. தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் இப்படி கேசிஆர் அவர்கள் அற வழியில் எதிர்ப்பு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்க முடியாது, உங்களை வந்து தேசிய கொடி ஏற்ற விட முடியாது, உங்களுக்கு கலெக்டர்கள்லாம் யாரும் வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அற வழியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? தமிழ்நாடு ஆளுநர் ரவி தொடர்ச்சியாக அதுவும் சனாதனத்தை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். ஏன் நேற்று வெளிவந்த நீட் தேர்வு ரிசல்ட்டில் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா மற்ற மாநில மாணவர்கள் எல்லாம் நீங்கள் பீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றார். ஆனால் உண்மை என்ன இருக்குது? தமிழ் மாணவர்கள் வந்து இந்த தடவை தேர்ச்சி விகிதம் கம்மியாக இருக்காங்க. ஆளுநராக இருந்து கொண்டே பொய்ய பரப்புறீங்க. ஆக இவருக்கும் இது போன்ற பதிலடிகளை தரணும் அப்படின்றதான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பிடிஆர் அவர்கள் இவருக்கும் இது போன்ற பில்களை கட் பண்ணணும், இவர் அடிக்கடி டெல்லி போயிட்டு வர்றாரு, அது போன்ற டெல்லிக்கு இவர் போகும்போது ஃப்ளைட் டிக்கெட் சார்ஜை தமிழரோட மக்கள் வரிப்பணத்துலேருந்து கொடுக்கக்கூடாது, இவர் ஆளுநர் மாளிகையில் ரஜினிகாந்த் உட்பட அனைவரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு, அப்போ அங்கே ரஜினிகாந்துக்கு வச்சுக்கப்பட்ட விருந்தும் தமிழரோட வரிப்பணம் தான், இப்படி இவர் தனிப்பட்ட முறையில் அரசியல் செய்வதற்கு சனாதனம் பற்றி மீட்டிங் பேசுவதற்கு இவர் காரில் பயணம் பண்றாரில்ல, அந்த பெட்ரோல் காசு கூட தமிழர்களுடைய மக்கள் வரிப்பணம் தான். ஆக தமிழரோட மக்கள் வரிப்பணத்தில் இருந்துகிட்டே இவர் தமிழ்நாடு அரசிற்கு எதிராக மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிராகவும் பேசுறாரு அப்படின்னா தெலுங்கானா பஞ்சாப் போலவே தமிழ்நாட்டிலும் இது போன்ற நடவடிக்கைகளை முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும், இவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நீதியை பிடிஆர் அவர்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்றதான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. நன்றி.